Hello friends, welcome back to our channel. This is Leo Alwyn here. Namma channel subscribe panna subscribe panninga and pakkathula bell button click panninga. So innikku pathinga appadina namma Kanyakumari series oda part 2 video. So innikku vandu oru rendu place pona appdi solle kanu nechirukom. So anga dhaan ippo porom and day 1 video paakkathavanga paathittu vandu idu paருங்க. Okay, innikku vandu enga porom appadina vandu oru rendu historical places dhaan choose panni vechirukom. Onnu pathina Padmanabhapuram Palace, Padmanabhapuram Palace அப்படினு place இருக்கு. So அந்த palace அங்க தான் போக போறோம். அது 1600 ல வந்து அந்த டைம்ல வந்து கட்டின ஒரு palace. ஃபுல்லா ஒரு கேரளா ஸ்டைல்ல தான் இருக்க ஒரு palace அது. So அங்க போய் பார்க்க போறோம். And அத தவிர பாத்தீங்கன்னா செகண்ட் place வந்து உதயகிரி ஃபோர்ட் அப்படினு சொல்ற place இருக்கு. அது வந்து ஒரு park அது. அங்க வந்து like மான் அதெல்லாம் இருக்கும். So அத ஒரு birds அதெல்லாம் இருக்கு. And அது கூட அப்படி பாத்தீங்கனா ஒரு போட்டோ இருக்குது சோ அங்க தான் வந்து போலாம் அப்படி சொல்லி பிளான் பண்ணி இருக்கோம் இங்க 12 கிலோமீட்டர் பக்கம் வாக் வரோம் சோ போயிரலாம் நடந்து போலாம் அப்படி சொல்லி தான் பிளான் பண்ணி இருக்கோம் நெயில் வேற சரியா வரும் நினைக்கிறேன் நீங்க வேற லெவல் வெயில் அடிக்கும் நினைக்கிறேன் சோ பரவால நடந்து போவோம் அப்படி சொல்லிட்டு கிளம்பியாச்சு சோ லெட்ஸ் கெட் இன்டு டுடேஸ் வீடியோ எஸ் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த பேலஸ் ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அங்கே வந்து பார்க்க முடியல அதனால வந்து சைடில் வந்துட்டு இங்கேருந்து லைட்டு தெரியுன்றக்காக தான் இந்த பக்கம் வந்திருக்கோம் இது வந்துட்டு கேரளா கவர்மெண்ட்க்கு செஞ்சது எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க கோவிட் இதனால் பாருங்க அந்த டூட்ஸ் எல்லாம் அந்த விண்டோஸு சும்மா வேறு லெவலில் இருக்குது இட்ஸ் டோட்டலி விண்டோஸ் திங் ஆக்சுவலி இது சும்மா 6 ஏக்கர் என்னமோ 6 ஏக்கர்ஸ் கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இன்னும் ஓப்பனில் இருந்துச்சு அங்கே நல்லா இருந்திருக்கும் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை நடந்து வந்துட்டு நல்லா வேர்த்துச்சு பாஸ் அப்படியே ஜாலியாக நடந்து வந்தாச்சு வெயிலில் மொட்டை வெயிலில் ஜாலியாக நடந்து வந்திருக்கும் சரி இன்னொரு பிளேஸும் பார்த்தோம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ் க்ளோஸில் இருக்க ஓப்பனான்னு தெரியல ஸோ அங்கேயும் வந்து நடந்தால் போகிறோம் அங்கே போய் பார்ப்போம் அது இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் 8 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி இங்கே வந்தால் ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி டைம் இருந்தால் தான் இங்கே சுற்றி பார்க்க கரெக்டாக இருக்கும் நல்ல பெரிய வாஸ்டான ஏரியா இந்த ஒரு இந்த பிளேஸ் ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இது இது என்ட்ரன்ஸ் கிடையாது நான் ஃபஸ்ட் காமிச்சேன்ல அதான் உங்களுக்கு என்ட்ரன்ஸு அங்கே இது நோட்டீஸ் ஓட்டியிருந்தாங்களா அதான் என்ட்ரன்ஸு ஆக்சுவலி வந்துட்டுருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மியூசியம் இருக்குது ஆக்சுவலி ஹெரிட்டேஜ் மியூசியம்னு பட் அதுவும் க்ளோஸ் தான் ஏமே அதுவும் க்ளோஸ் தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி இதோ கேரள கவர்மெண்ட் இது இதுவும் க்ளோஸு பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது வேறு லெவல் இருக்குது இந்த பாயிண்ட் ஆக்சுவலி மெயின்டைன் பண்ணால் செமையாக இருக்கும் வேறு நிறைய மீன் இருக்குது ஓகே ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு விசிட் பண்ண வேண்டிய ஒரு பிளேஸு ஸோ இது இதெல்லாம் ஒரே இதனால தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்கல்ல கேரள கவர்மெண்ட்னால இது பத்மநாபபுரம் அரண்மனை அண்ட் மியூசியம் ஆஃப் ஆன்டிக்ஸ் அடுத்த ராஜா வந்தாச்சு இதெல்லாம் க்ளீன் பண்ண நேரம் ஆயாச்சு வுட்லாம் செமையா இருக்குல்ல கேவலமான வுட்ல செமையா இருக்குன்ற ராஜா வந்துடுற மரியாதை இல்லை நம்ம இது இங்கே ஊட்டிலேருந்து பார்க்க வந்திருக்கோம் கூப்பிட்டு ஒரு கப் காஃபி கொடுக்கணும்ட்டுல அது நான் உங்கள்கிட்ட விளையாட்டா பேசுகிறேன் புறாடிக்கிட்ட நம்பிட்டீங்க ஐயோ ஐயோ இது எவ்வளோங்க கேட்கு அவர் வந்தாருன்னா நான் ஃப்ரீயாக எப்போதும் பிஸியாக இருப்பேன் அப்படி கேட்டுதானே இல்லைடா அந்த ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தாச்சு இது வந்து எங்கே அப்படின்னா அந்த உதயகிரி ஃபோர்ட் அப்படின்னு சொன்னால இது என்ட்ரன்ஸு இதுவும் க்ளோஸு இது வந்துட்டு அந்த நியர்பை பிளேசஸ் அந்த மாத்தூர் பிரிட்ஜ் மட்டும் போயிருக்கோம் மற்ற பிளேஸ் எல்லாம் வந்துட்டு போகணும் அண்ட் இது பார்த்திங்கன்னா அந்த உதயகிரி ஃபோர்ட்டோட ஏதோ போட்டிருக்காங்க இட் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் இன் 1729 ஏய் இல்லை இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் பாரு 1595 ஆக்சுவலி இது கூட என்ன இருக்கும் பார்க்கு தான் பார்க் பயோடைவர்சிட்டி பார்க் அந்த போட்டிருக்கு
கிட்ட எப்படி இருக்கும்னா அந்த ஒரு பூல் மாதிரி இருக்குமா அதுல அது, அதுக்கப்புறம் நிறைய பேர்ட்ஸ் அனிமல்ஸ் அதெல்லாம் வச்சிருப்பாங்க. தி ஜெயிலாக இருந்துச்சு மச்சான் பாரு. இட் ஆல்சோ சர்வ்ட் அஸ் அ ஜெயில் அஸ் அ சோல்ஜர் ஆஃப் டிப்பு சுல்தான்ஸ் ஃபோர்ஸஸ் கிப்ட் டுவர்ஸ் எண்ட் ஆஃப் 18th சென்ச்சுரி. ஸோ எஸ், நம்ம ஆக்சுவலி போயிட்டு வந்தாச்சு. பட் பார்த்திங்கன்னா ரெண்டு பிளான் போட்ட ரெண்டு பிளேஸுமே ஃப்ளாப்பு. இது கோவிட் இதனால வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நான் போகிறப்போ க்ளோஸ், இந்த வீடியோ நீங்கள் லேட்டாக தான் பார்ப்பீங்க. ஸோ அப்போ வந்து ஓப்பனாக இருக்கிறதுனால சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக விசிட் பண்ணணும் நினச்சிங்கன்னா போய் விசிட் பண்ண ஒரு வேண்டிய பிளேஸ். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு. ஒரு சர்பத் மட்டும் குஷ்டாடி வந்துட்டோம் ரெண்டு பேரும். வெயிலில் வர சரியான வெயில் வர பாருங்களேன், வேறு சரியான வெயில். அதனால் செம்ம டயர்டாயிடுச்சு, நடந்ததே ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வேறு எங்கேயாச்சும் ஒரு பிளேஸுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்கேன். ஸோ வந்துட்டு கூட ஃப்ரெஷ்ஷப் கூட ஆகல பார்த்திங்கன்னா, மூஞ்சி ஃபுல்லாக வேர்த்து ஊற்றிட்டு எங்கேயாச்சும் போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு மீனாக வந்து தண்ணி நிறைய எடுத்துக்கோங்க. ஏன்னா இல்லைனா வந்துட்டு உடம்பு ரொம்ப டீஹைட்ரேட் ஆகும். டீஹைட்ரேட் ஆச்சுன்னா வந்துட்டு யூ கான் டூ எனி திங். வந்துட்டு உடம்பு ஃபுல்லாக டயர்ட் ஆகும், அப்புறம் ரொம்ப கஷ்டம். ஸோ வந்துட்டு அடிக்கடி முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வாட்டர் எடுக்க முடியுமோ வாட்டர் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா வந்துட்டு உடம்பு கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆகாது. நொங்கு தண்ணி அண்ட் அப்புறம் சுகர் கேன் ஜூஸ் அதெல்லாம் குடிச்சிங்கன்னா உடம்பு கொஞ்சம் நல்ல ஒரு எனர்ஜி இருக்கும். அண்ட் சிட் அப்புறம் இதோட நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை ஸ்டே சேஃப், டேக் கேர் அண்ட் குட் பை. You can't